அன்பு உள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் சின்ன பாப்பா நிதானிக்குட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னால், அமேசானில் வந்து நீங்கள் எந்த பொருள் வந்தாலும் வாங்கிக்கிங்க, டெலிவரி வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொருள் வாங்கினாலும் பரவாயில்ல, நிறைய பொருள் வாங்கினாலும் பரவாயில்ல, 126 ரூபாய்க்கு வாங்குங்க, இல்லைன்னா 621 ரூபாய்க்கு வாங்குங்க, அதாவது 126 ரூபாய்க்கு வாங்குங்க, இல்லைன்னா அது அப்படியே ரிவேர்ஸாக தெரியப்பட்டு 626 ரூபாய்க்கு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நானும் இவ்வளோ நேரம் பேசுறேன், என்ன சொல்கிறது, 126 ரூபாய்க்கு நம்ம வந்து கரெக்டாக பொருள் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல, அல்லது அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 621 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். மிகப்பெரிய சவால் எனக்கு, நான் ட்ரை பண்ண போகிறேன், பார்க்கலாம் வாங்க. நான் இத்தனை பொருள் வந்து பார்த்து வச்சுருக்கேனுங்க, ஆனால் அது எல்லாமே பாப்பா சொல்கிற மாதிரி இல்லை, அது பெரிய சவாலாக இருக்க மாட்டேங்குது. இதில் நான் வந்து கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுவேன்னா இல்லையா அப்படின்னு தெரியல. அப்புறம் 299 ரூபாயில் இருக்குது, 295 ரூபாயில் இருக்குது, 126 ரூபா பொருள் போய் நான் எங்கே தேடுறது, 158 ரூபா மேலேயே நம்ம போயிடுவோம். 251 ரூபாயில் இருக்குது, நம்ம பாப்பா சொல்கிறது 261 ரூபா. அப்போ இது நம்ம போட்டோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் தேடணும், 10 ரூபாய்க்கு எங்கே போய் தேடுறது, 199, 246. என் பாப்பாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஓகே ஒரு இடம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 218 ரூபா, 149 ரூபா, 269 ரூபா, இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருக்குதுங்க. நான் எப்படியும் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து மீன் தொட்டிக்கு வந்து லைட்டு கேட்டான், அதனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பாப்பா ஒரு சவால் சொன்னதுனால, 126 ரூபாய்க்கு பொருள் வாங்க முடியுமா அல்லது 621 ரூபாய்க்கு பொருள் வாங்க முடியுமாங்கிறது, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி சக்ஸஸ் பண்ணிட்டாலும் அது என்னுடைய ஆர்டரை ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மீன் தொட்டிக்கு வந்து லைட்டு, அதை இன்றைக்கி நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு வந்து தனியாக டெலிவரி சார்ஜ் இருக்குது, அதனால் அதை நம்ம தனியாக போட்டுருவோம் இன்றைக்கி. இதுதான் 58 ரூபா வருது டெலிவரி சார்ஜோடு, அதை நம்ம போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது இதில் ஜெயிச்சுட்டேன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா பாப்பாவுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா இந்த மீன் தொட்டியில் இருக்கிற லைட்டு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் சின்ன பாப்பாவுடையது. அதாவது 126 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஆர்டர் போடணும், அல்லது 621 ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் போடணும். இந்த ரெண்டுலேயும் உங்களால் ஆர்டர் போட முடியலன்னா, எனக்கு இந்த மீன் தொட்டியில் இருக்கிற அந்த லைட்டு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு எங்கள் பாப்பா சின்ன பாப்பா நிதானி குட்டி சொல்லியிருக்கேன். நான் எப்படியும் ஜெயிக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் காட்டுறேன். ரொம்ப பெரிய சவாலாக தான் இருக்குது, 126 ரூபாயில் 261 ரூபாயில் இப்படி ஒரு பொருள் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாப்பாவுக்கு அந்த லைட்டை நம்ம வாங்கி கொடுத்துருவோம், தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம், அதை நம்ம போட்டுடலாம், இப்போ ஆர்டர் போட்டுடலாம். இப்போ தான் ஆர்டரு, நான் பாப்பாவுக்கு ஆர்டர் போட்டுடுறேன், ஆர்டரு நம்ம வந்து கொடுத்துட்டோம். திங்கக்கிழமை வருது அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேங்க. இப்போ நான் வந்து என்னுடைய தோல்வியை அதில் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து பாப்பா கேட்ட மாதிரி மீன் தொட்டிக்கு லைட் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், அது வந்து பார்த்திங்கன்னா 428 ரூபா, ஒரிஜினல் விலை வந்து 420 ரூபா, டெலிவரி சார்ஜோடு 428 ரூபா வருது. நான் இப்போ ட்ரை பண்ணுறேன், அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் தோத்தாலும் முடிவில் சொல்கிறேன், ஜெயிச்சாலும் முடிவில் சொல்கிறேன், ஆனால் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்கள் பாப்பாவுக்கு மீன் தொட்டிக்கு லைட் வந்துருச்சு. 126 அல்லது 621, இது இதுக்குள்ளே வந்து ஆர்டர் போடுங்க அப்படின்னு சின்ன பாப்பா சொன்னான்னு சொல்லியிருந்தீங்களா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் போராடி சக்ஸஸ் ஆக முடியுமா இல்லையான்னு டவுட்லேயே நான் வந்து ஆல்ரெடி மீன் தொட்டிக்கு லைட் ஆர்டர் போட்டேன், ஆனாலும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து இந்த சைனாக்காரங்களாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. இப்போ இந்த இது அப்புறம் ஒரு பூனைக்குட்டி, இந்த இது, இந்த வந்து பார்த்திங்கன்னா 247 ரூபாய்ன்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த பொருள் வந்து நான் ஆர்டர் போட்டேங்க, 247 ரூபாய்க்கு போட்ட உடனே 247 ரூபா காட்டுதுங்களா, 1000 ரூபாய் சைஸை வந்து நான் எனக்கு வந்து சின்ன சைஸு, எஸ் சைஸ்ன்னு போனோன்னே 281 ரூபா காட்டுது. அப்போது 281 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா,
149 ரூபாயில் ஒரு பொருள், 225 ரூபாயில் ஒரு பொருள், 149 ரூபாயில் ஒரு பொருள், 98 ரூபாயில் ஒரு பொருள். இது நிதானிக்குட்டிக்கு, இது நிதானிக்குட்டிக்கு, இது நிதானிக்குட்டிக்கு. இந்த ஒன்று மட்டும் 98 ரூபாயில் நான் எல்லா பக்கம் தேடி பார்த்தேன், வேறு எதுவும் எனக்கு டக்குன்னு எதுவும் வரல. மற்ற 99 ரூபாயாக இருக்குது. நமக்கு தேவை 98 ரூபா. ஆக இங்கே 621 ரூபா. இது வந்து இப்போ நம்ம ஆர்டர் போட்டுடலாம். எங்கள் பாப்பா இன்றைக்கி நிதானிக்குட்டி கொடுத்த 126 ரூபா அல்லது 621 ரூபாய்க்கு உங்களால் அமேசானில், அது நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிற பொருள்லையே தான் இருக்கணும், புதுசாக எதுவும் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சேலஞ்சு வச்சுருந்தேன். அதில் நான் இப்போ சக்ஸஸ் பண்ண போகிறேன். அதை தான் நம்ம இப்போ வந்து ஆர்டரை போட போகிறோம். பார்த்துக்கலாம். 621 ரூபா இங்கே எடுத்துக்கலாம். 621 ரூபா மொத்தம் ஆக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த 621 ரூபா வந்து நான் கரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த 621 ரூபாய் வந்து நான் கரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால் ஆல்ரெடி கொடுக்க கொடுப்பாங்க. அதனால வந்து ஆல்ரெடி அமேசான்ல எனக்கு வந்து கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்கு, ஒரு 5000 ரூபா பேலன்ஸ் இருக்கு, அதுலயே நான் போட்டு விட்டுறேன். ஆக இந்த பொருளுக்கு வந்து 621 ரூபாய்க்கு நான் இப்போவே பை பண்ணிடுறேன். அதனால் அந்த பொருளெல்லாம் நமக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டர் போட்டாச்சு. தொண்ணூத்தெட்டு 523 523 ப்ளஸ் 98 621. இந்த 621ல் எங்கள் பாப்பா கொடுக்கும் சேலஞ்சில் நான் வின்னும் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு இந்த மீன் தொட்டிக்கு லைட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு பெரிய சின்ன சவாலை சக்ஸஸ் பண்ண சந்தோஷத்தில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.